அனைவருக்கும் முனி முனி யூடியூப் சேனல் வழியாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாசி மகம் மாசி பௌர்ணமி. மாதங்களில் மகத்தான மாதம் மாசி மாதம். மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலன்கள் தரும். எல்லா மாதங்களிலும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரமே சிறப்புக்குரியதாக திகழ்கிறது. அன்றைய தினம் விரதம் இருந்தால் மறுபிறவி கிடையாது என்று புராணங்கள் கூறுகின்றன. மாசி மகம் என்பது மாசி மாத பௌர்ணமியுடன் கூடி வரும் மக நட்சத்திர நாளில் இந்துக்குளால் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான நாளாகும். அன்றைய தினம்தான் கடலாடும் விழா என்று கொண்டாடப்படுகிறது. மாசி பௌர்ணமி அன்றுதான் அன்னை உமையவள் காலிந்தி நதியில் தாமரை மலரில் சங்கு வடிவத்தில் தோன்றினாள். சிவபக்தனான தட்சன் சங்கினை தொட்டவுடன் குழந்தையாக மாறி தாட்சாயினி என்ற பெயரில் தட்சனின் மகளாக வளர்ந்தாள். எனவே மாசி பௌர்ணமி அன்று அன்னையை குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபட எடுத்த காரியங்களில் வெற்றி, வாழ்வில் இன்பம் ஆகியவற்றை பெறலாம். முன்பொரு காலத்தில் வருண பகவானை பீடித்த பிரம்மஹத்தி அவரை கடலுக்குள் ஒழித்து வைத்திருந்தது. வருண பகவான் சிவபெருமானை வேண்ட அவரும் அவரை காப்பாற்றினார். அவரை விடுவித்த தினம் மாசி மகம் ஆகும். அப்போது வருணன் சிவபெருமானை அன்றைய தினத்தில் புண்ணிய தீர்த்தமாடுவோரின் பாவங்களை நீக்கி அவர்களுக்கு வீடு வேற்று அருள்படி வேண்டினான். அவரும் அவ்வாறே வரமளித்தார். முன்பொரு காலத்தில் பார்வதி சமேதராக கைலையில் எழுந்தருளியிருந்தார். அப்பொழுது உமாதேவியார் அரணாரை அஞ்சலி செய்து என் பெருமானின் தத்துவ நிலையை சாற்றி அருளும்படி கேட்டார். அதற்கு பரமசிவன், தேவி, பேரும் குணமும் உருவமும் செயலும் இல்லாத நாம் சக்தியால் அருவுறங்குண்டு செயல்படுகின்றோம் என்றார். இதனை கேட்ட பார்வதி தன்னால்தான் எல்லாம் நடைபெறுகிறது என்று பெருமைப்பட்டாள். அதனால் சிவபெருமான் இன்று ஏதும் இயங்காது என்று கூறி தனித்து நின்றார். இதனால் உலகம் இயக்கமின்றி ஜடமாகியது. அம்பிகை அரண்டியை வணங்கி, எம்பெருமானே, எல்லாம் நீரே என்று உணரப்பெற்றேன், கருணை புரிந்தருளுக என்று இறைஞ்சினார். அப்பொழுது சிவபெருமான் தான் தக்கனுக்கு கொடுத்த வரத்தை நிறைவேற்ற திருவுளங்கொண்டார். தேவியை பார்த்து, உலகம் இயக்கமற்று இருந்த பாவம் உன்னையே சேரும், அப்பாவம் நீங்க நீயே யமுனை நதியில் வலம்புரி சங்கு வடிவில் தவம் செய்யும்படி கட்டளையிட்டார். அரணாரின் கட்டளைப்படி பார்வதி தேவியார் யமுனை நதியில் ஒரு தாமரை மலரில் வலம்புரி சங்கு வடிவில் தவம் செய்து கொண்டிருந்தார். ஒரு மாசி மக நாளில் தட்ச பிரஜாபதி தனது மனைவி வேதவல்லியுடன் யமுனை நதியில் வந்து நீராடினான். அப்பொழுது அங்கு தாமரை மலரில் இருந்த வலம்புரி சங்கனை கண்டெடுத்தான். எடுத்த மாத்திரத்திலே அது பெண் உருவமாய் ஆயிற்று. இது சிவனாரின் வரப்படி பார்வதி தேவியாரே வந்தார் என உணர்ந்து வேதவல்லியுடன் அக்குழந்தையை அரண்மனைக்கு எடுத்துச் சென்றான். அம்பிகைக்கு தாட்சாயினி என்ற நாமகரணம் சூட்டி அன்புடன் வளர்த்தான் என்று கந்த புராணம் கூறுகின்றது. அம்பிகை மாசி மக நட்சத்திரத்தில் அவதரித்ததால் மாசி மகம் பெருமை பெறுகின்றது. மாசி மாதம் சூரியன் கும்பராசியில் சஞ்சாரம் செய்வார். மக நட்சத்திரத்தில் சிங்கராசிக்குரியது அன்று சந்திரன் மக நட்சத்திரத்தில் சிங்கராசியில் சஞ்சரிப்பார். இந்நாளே மாசி மகம் எனப்படும். இத்தினத்தில் தீர்த்தோற்சவம் நடைபெறுவது வழக்கம். அடுத்ததாக மாசி மகம். மாசி மக நன்னாளில் நம்மால் முடிந்த அன்னதானம் அல்லது பொருள் தானம் செய்து பிரார்த்தித்து கொண்டால் வாழ்வில் சத் விஷயங்கள் நம்மை வந்தடையும். மனதில் இருந்த குழப்பமும் பயமும் நீங்கும். மங்கள காரியங்கள் இனிதே நடந்தேறும். இந்த வருடம் மாசி மகம் மாசி 5ஆம் தேதி 17/2/2022 வியாழக்கிழமை அன்று வருகிறது. பித்ரதோஷ நிவர்த்திக்கு அருமையான பரிகார தினம் மாசி மகம். இதனால் மாசி மக தீர்த்தவாரியின் போது நீராடினால் பலவித நன்மைகள் கிடைக்கும். மாசி மகத்தன்று பூமியில் காந்த சக்தி உண்டாவதால் நீர்நிலைகளில் புதிய ஊற்றுகள் உண்டாகி அதில் காந்த சக்தி கரையும். மாசி மகத்தில் ஸ்நானம் செய்வோருக்கு சிவனும் விஷ்ணுவும் உரிய பலன் தருவார்கள். மாசி மக புனித நீராடல் செய்ய இயலாதோர் மாசி மக புராணத்தை படிக்கலாம் அல்லது கேட்கலாம். அதுவும் புண்ணியமே. நீராடும் போது ஒரு முறை நீராடி எழுந்தால் பாவங்கள் விலகும்.
இரண்டாம் முறை நீராடி எழுந்தால் தேவலோகத்தில் வீட்டிற்கும் பெருமை கிடைக்கும். மூன்றாம் முறை நீராடி எழுந்தால் நீராடுபவர் செய்த புண்ணியத்திற்கு எல்லையே இல்லை. நீராடும் காலத்தை சிவபிரானம் சொல்லுதல் மேலும் சிறப்புடையது. பெண்களுக்குரிய விரத தினமாகவும் போற்றப்படுகிறது. சக்தி வழிபாட்டிற்குரிய நாளாகிறது. எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கான சிறப்பு நாளாக அமைகிறது மாசி மகம். இந்த நன்னாள் தோஷம் நீக்கும் புண்ணிய நாளாக கருதப்படுகிறது. மாசி மகத்தன்று குலதெய்வத்தை வழிபாடு செய்தால் குலதெய்வம் மனம் மகிழ்ந்து நம் குலத்தை காக்கும், வாழ்வாங்கு வாழ வைக்கும், வம்சம் வாழையடி வாழ என தழைத்து தளரச் செய்யும். இந்நாளில் விரதமிருந்து குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வணங்கி பலவிதமான தானம் செய்யலாம். இவ்வாறு தானம் செய்வதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமையும் சகல தோஷங்களும் நீங்கும். உங்களுக்கு நிச்சயமாக இந்த தகவல் பிடித்திருக்கும் என நம்புகிறேன். உங்களுக்கு இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தோழர்களே, நன்றி, வணக்கம்.